வெல்கம் டு ஆரி கேலரி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு மோட்டிவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து இப்போவே சொல்லிடுறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப பேஸிக்கான பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ தான் ஆக்சுவலாக டிசைனர்ஸ்க்கான வீடியோ இல்லை இது வந்து ரொம்ப பேஸிக்கான வீடியோ தான் ஸோ வந்து இதை வந்து க்ளூ வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்டர் ஸ்டோன்ஸ் ஒயிட் கலர் திலகம் ஸ்டோன் ஒட்டு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து இதை சுற்றி நம்ம வந்து பீட் ஒர்க் பண்ண போகிறோம் அதாவது சுகர் பீட்ஸ் இது நான் நார்மலாக கோல்ட் கலர் தான் எடுத்திருக்கேன் அதனுடைய திலகம் ஷேப்புக்கு கரெக்டாக மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ எப்பையும் போல் நம்ம ஃபுல்லாக பீட்ஸை உள்ளே விட்டுட்டு கீழே அதாவது ஊசியிலேருந்து எடுத்து விட்டுட்டு நம்ம ரெண்டு ரெண்டு பீடுக்கு இடையில வந்து நம்ம ஸ்டிச் போட போகிறோம் ஆக்சுவலாக பிகினர்ஸ்க்கு அப்படிங்கும் போது இந்த துளிப்பு நிடில் நான் போட்டு காட்டியிருக்கேன் நிறையா பட் மேக்ஸிமம் ஸ்பீட் வேணும்னு நினைக்கிறாங்க போட்டு பழகின உடனே ஸோ நீங்கள் அதுக்கு அயர் நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ சேம் இதே மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம அதை உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே போட்டு காட்டுறேன் இது பிகினர்ஸ்க்கான வீடியோ அப்படின்றதுனால அந்த ஷார்ப் எஜ்ஜு வரும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் போட்ட நாட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது ஸோ அது பர்ஃபெக்டாக எடுத்துக்கணும் ஸோ இதுக்கப்புறம் ஒரு சின்ன பீடு அதாவது கொஞ்சம் தடிமனாக இல்லாத மாதிரியான பீடு தான் நம்ம வைக்க போகிறோம் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த பர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கும் அந்த ஷார்ப் எஜ்ஜுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ அந்த ஷார்ப் எஜ்ஜி பர்ஃபெக்டாக வந்துச்சு நம்ம இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கலாம் ஸோ பிகினஸ்க்கான வீடியோன்றதுனால ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் எப்படி போடுறோம் அப்படின்றது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டோன் செயின் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நான் ஸ்டோன் செயின் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டியிருக்கேன் இது நம்பர் ஃபோர்டீன் இதுதான் வந்து ரொம்ப மினிமம் சைஸு மினிமம்னாவே இந்த சைஸ் மட்டும்தான் ஸ்டோன் செயின் கிடைக்கிது நம்பர் ஃபோர்டீன் ஸோ கரெக்டாக அந்த ஷார்ப் எஜ்ஜு கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த இடத்துலையே நம்ம வர்ற மாதிரி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராவாக விடுறது வந்து நம்ம லாஸ்ட்டாக முடிப்போம் இல்லையா ஸோ அப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கலாம் அப்படியே எடுக்காமல் ஒரு லாக் போட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டோன் சீன் வந்து உங்களுக்கு நகராது ஸோ அதுக்காக அந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் டேர்ன்ஸ் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் சென்ட்ரலாக நம்ம இந்த ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் மேக்ஸிமம் ஒன்று விட்டு விட்டு தான் நான் போடுவேன் அது எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ் எல்லாம் போடுறோன்னா அதில் நம்ம அப்படி போட்டுக்கலாம் ஈஸியாக இருக்கும் டைம் நம்மளுக்கு ஆகும் ஸோ அதனால் பட் இந்த மாதிரி ஷார்ட் டர்ன்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம போட்டு தான் ஆகணும் இல்லைன்னா எஸ் டைப் ஸ்டிச் போட்டுக்கலாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏன்னா நான் இதை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்கில் நம்ம போட்டு பழகிட்டேன் ஸோ அதனால் எனக்கு அது இப்படியே தான் கம்ஃபர்டபுள் ஸோ அதனால் நான் அப்படியே போட்டுக்கிறேன் அந்த டேர்ன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம ஒரு ஸ்டோன் விட்டு ஒரு ஸ்டோன் கூட நம்ம பண்ணிக்கலாம் பட் நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் ஸ்டிச் போடுறது ரொம்ப நல்லது தான் அவ்வளோதான் ஒரு ஸ்டோன் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சுகர் பீட்ஸ் தான் வைக்க போகிறோம் ஸோ கண்டினியூவாக நம்ம சுகர் பீட் வச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம ஷார்ப் வச்சு கண்டினியூ ஆகும் பாருங்கள் ஷார்ப்லேயே நம்மளுக்கு அது நிற்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக வந்து பைப்பிங் த்ரெட்டு தான் நான் கொடுக்க போகிறேன் பைப்பிங் த்ரெட்டு கொடுத்து பேடடு ஃபில்லிங் நம்ம பண்ண போகிறோம் ஒரு நார்மலாக ஒரு த்ரெட் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு கர்வ் அரை திலகம் மாதிரி ஷேப்புக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ எப்போயும் போல் நம்ம ஜிக் ஜாக் ஸ்டிச் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் ப்ளூ வச்சும் அட்டாச் பண்ணலாம் பட் அதுக்கு அது ட்ரை ஆக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் வந்துட்டு நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன் அட்டாச் பண்ணுறதுக்கு ஜிக் ஜாக் போ மூலமாக அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம லைட்டாக கேப்பு நம்ம வந்து ஒரு ஸ்டிச் லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போடுவோம் ஸோ அதுக்காக மட்டும் அந்த கேப் விட்டுருக்கேன் நம்மளுக்கு வந்து பேடட் ஃபில்லிங் வந்து எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கேப் விட்டுக்கலாம் நம்ம சேம் இதே மாதிரி தான் ஜிக் ஜாக் ஸ்டிச்சு ஃபுல்லாகவே நம்ம கண்டினியூவாக போட்டு அந்த ஷார்பேஜ் வர்ற மாதிரி முடிச்சுக்கணும் ஸோ ஃபுல்லாக முடிச்சாச்சு இப்போ இந்த த்ரெட்டு வச்சு தான் நான் உங்களுக்கு ஃபில்லிங் பண்ண போகிறேன் இது ரெண்டுமே வந்து பேஸிக்கான ஒரு காலர் ஸோ அதை தான் எடுத்திருக்கேன் இது வந்து எந்த டிசைன்ஸும் கிடையாது நம்ம பிகினர்ஸ்க்காக ஒரு சின்ன மோட்டவ் போடலாம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த மாதிரி மோட்டர்வ்ஸ் போட்டு ஸோ அதனால் எடுத்திருக்கேன் இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி பீட்ஸ் அட்டாச் பண்ண த்ரெட் வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் பண்ணால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக மறந்துவிட்டேன் ஸோ அது மட்டும் இலங்காமல் அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபில்லிங் போட முடியும் எடுத்தாச்சு இப்போ வந்து லாங் ஸ்டிச் போட்டுவிட்டு மறுபடியும் ஷார்ட் ஸ்டிச் அகெயின் மறுபடியும் லாங் ஸ்டிச்சு அண்ட் ஷார்ட் ஸ்டிச் இது வந்து போடும்போது நம்ம கன்ஃப்யூஸே பண்ணிக்க வேணாம் ஃபஸ்ட்டு ஸ்டிச் போடும்போது தான் கன்ஃப்யூஸாக இருக்கும் அப்புறம் மறுபடியும் மறுபடியும் போடும்போது உங்களுக்கு அதுவே பழகிடும் பக்கத்திலே போடுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் லாங் ஸ்டிச்சு அண்ட் ஷார்ட் ஸ்டிச் இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் நான் உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு காட்டுறேன் பிகாஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் வந்து எந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கவ் ரொம்ப கவ் அதாவது கீழே சென்ட்ரு இருக்குல்லையா அந்த இடத்துல வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கடைசியில் ஃபினிஷிங் பண்ணுற இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக தெரியும் ஸோ அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் So marubliyo long stitch and short stitch ஆல்ரெடி வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபில்லிங்கில் டவுட் கேட்குறீங்க நம்ம வந்து கரெக்டாக அந்த எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் ஏன்னா நம்ம உள்ளே இருக்க திலகம் வெளியில் இருக்க திலகம் விட சின்னது ஸோ அது வந்து ஈவனாக கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸே இல்லை ஸோ அதை எப்படி ஈக்குவலாக கொண்டு வர்றது அந்த மாதிரி கேட்குறாங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து அவங்க வாட்ஸ்அப் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எப்படின்னா கொஞ்சம் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஸ்டிச்சஸ் நம்ம போட்டுக்கணும் இது ரொம்பவே ஷார்ட் அதாவது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது அந்த லென்த்து ஸோ இதுவே இன்னும் கொஞ்சம் பெரிய லென்த்தாக இருந்தால் அதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஃபில்லிங்க்கு பண்ணுறதப்ப அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இதுலேயும் பண்ணலாம் நான் உங்களுக்கு பண்ணுறப்ப காட்டுறேன் அது எப்படி பண்ணுறது அப்படின்னா நம்ம லாங் ஸ்டிச் போடுவோம் இல்லையா ஸோ அதை ரொம்ப பக்கத்துலேயே போட்டுட்டு இன்னொன்று வந்து இன்னொரு லாங் ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் அந்த பைப்பிங் த்ரெட் கிட்டே போடணும் ஸோ அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ரெண்டு ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு பக்கத்தில் பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்கும் ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நான் வந்து ப்ராக்டிக்கலாக காமிச்சா தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஸோ பாக் ப்ராக்டிக்கலாக காட்டுறேன் உங்களுக்கு இந்த டேர்ன்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்னொரு மெத்தட் இருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு சென்ட்ரு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு மறுபடியும் மேலேருந்து கொண்டு வரலாம் இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட்டு அங்கேயும் முடிச்சுக்கலாம் ஸோ இது ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸான ஐடியாஸ் இருக்குது ஸோ அது ரெண்டையுமே நான் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போது ஸோ இந்த மாதிரி கொண்டு வரும்போது இப்போ இது பர்ஃபெக்டாக நம்ம போயிட்டே இருக்கோம் அப்படி போகும்போது உங்களுக்கே தெரியும் இப்போ அந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் லாங் லாங்காக வந்துட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி லாங் லாங்காக வந்துட்டு இருக்கும்போது நம்ம நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம நார்மலாக பண்ணுறதுக்கும் ரொம்ப லாங்காக வர்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ நம்மளுக்கு லாங்காக வந்துட்டுருக்கு ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் இப்போ லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிட்ச் எகெயின் அதை எடுத்துகிட்டு பண்ணும்போது கொஞ்சம் இப்போ அந்த பைப்பிங் கார்டு இருக்கு இல்லையா அதுக்கு ரொம்ப பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சுக்கு அப்படியே பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் போட்டிருக்கேன் அப்படிங்கும் போது இப்போ ஸ்டிச் பக்கத்தில் வந்துடுச்சு பாருங்கள் மறுபடியும் இப்போ பீடை ஓட்டி போடுறோம் அதாவது ஒரு தடவை பீடை ஓட்டி ஒரு தடவை பைப்பிங் கார்டை ஓட்டி இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடும்போது பீடை ஓட்டி வர்ற ஸ்டிச்சஸ் வந்து கம்மியாகும் ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அவுட்லைனில் வர்ற ஸ்டிட்சு வந்து இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம சென்ட்ரலில் ஈக்குவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே இருந்து வரலாம் இல்லைன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இப்போ நான் வந்து கண்ட்டினியூவாக போட்டுட்டு தான் போ போகிறேன் ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்ம ஈவனாக கொண்டு வந்துட்டு அது அங்கேயும் நாட் போட்டு முடிச்சுட்டு மேலே இருந்து கொண்டு வந்துக்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை ஃபஸ்ட்லேருந்து நான் கொண்டுட்டு தான் வரப்போகிறேன் அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தடவை பீச் சைடும் லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போட்டு ஒரு தடவை வந்து பைப்பிங் கார்டை ஒட்டி லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிட்ச் அதை ஒட்டியே போடும்போது உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது வெளியே கண்டிப்பாக தெரியவே தெரியாது ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஸோ மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு வந்து இந்த த்ரெட் ஃபில்லிங்கே போயிருக்கும் பிகாஸ் இது வந்து ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்ட ஒரு வீடியோ ஆக்சுவலாக சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ஸ்அப்பில் பிகினர்ஸுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஃபில்லிங்க்கு தனியாக ஒரு வீடியோ போடுங்க மோட்டிஃபில் போட்டாலும் சரி தனியாக போட்டாலும் சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஓகே ஒரு மோட்டிஃபாகவே போட்டலாம் ரொம்ப நாளாச்சு ட்யூட்டோரியல் வீடியோ பண்ணி ஸோ அதனால் போட்டிருக்கேன் ஸோ இது கண்டினியூவாக இதே தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது அப்படியே தான் பண்ண போகிறேன் ஃபுல்லாக முடித்தாச்சு இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் சைடாக போயிட்டு மறுபடியும் கிராஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அது உள்ள ஒரு ஸ்டிச் இருக்கும் வெளியே வந்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்டிச் நான் கொண்டு வந்திருப்பேன் இந்த இடத்துல நாட் போட்டு முடிச்சிருப்பேன் இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாதியோடு முடிச்சுட்டு மேலேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் இல்லை இதே மாதிரியும் கொண்டு போய்க்கலாம் ரெண்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியாது பட் நம்மளுடைய இஷ்டம் தான் எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் ஹாஃப் ஹாஃபாக பிரிச்சும் பண்ணலாம் ஃபுல்லாகவும் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுகர் பீட்ஸ் தான் அவுட்லைன் மாதிரி கொடுக்க போகிறோம் ஸோ அது கொடுக்கறதுக்கு நம்ம கொஞ்சம் ஷார்ப்பேஜ் கரெக்டாக பர்ஃபெக்டாக மேலேருந்து த்ரெட் எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷார்ப் எஜ்ஜி பர்ஃபெக்டாக வரும் ஸோ எப்பையும் போல் ரெண்டு ரெண்டு பீடாக அட்டாச் பண்ணிக்கலாம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறீங்க பீடு அட்டாச் பண்ணுறதுக்கு ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணுறதுக்கு இதுக்கு என்ன மாதிரியான த்ரெட்டு யூஸ் பண்ணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட்டே போதும் அதுவே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த அதாவது எப்படியும் கீழே விழுந்துற மாதிரி அந்த மாதிரி எதுவும் ஆகாது ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அட்டாச் ஆகிடும் ஸோ இதே மாதிரி தான் நான் ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு எஜ் வர்ற மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை சுற்றியும் ஸ்டோன்ஸ் வைக்க போகிறோம் நம்ம நார்மலாக வந்துட்டு ஸ்டோன்ஸ் வைப்போம் இல்லையா கட் ஸ்டோன்ஸ் அது மாதிரி ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோன் ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே க்ளூ வைங்க அந்த ஸ்டோனுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி க்ளூ வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃப்யூசிங் இருக்காது இதுக்கு எவ்வளோ கேப் பண்ணணும்னு தெரியல அந்த மாதிரி கன்ஃப்யூசிங்ஸ் இருக்காது ஸோ எப்பயும் போல் ஸ்டோன்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் அந்த த்ரெட்டு கலர்லேயே உள்ள ஒரு ஃபில்லிங் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த த்ரெட்டு கலர்லேயே நான் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ நெருக்கமாக வேணுமோ அவ்வளோ நெருக்கமாக நீங்கள் கொடுத்துக்கோங்க இது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் காட்டுறேன் வச்சு முடிச்சிட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ட்ரை ஆகிடுச்சுன்னு ஒரு ஒன் பர்சன்டேஜ் லைட்டாக அங்கங்கே ஒயிட் கலர் தெரியுது இருந்தாலும் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக வந்துட்டு இது ஒரு பென்டன்ட் மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம போடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவ் தான் இந்த இடத்துல லைட்டாக ஒரு கோடு போட்டிருக்கேன் இந்த இருந்து நம்ம கொஞ்சம் கீழே டிசைன்ஸ் கொடுக்குற மாதிரி வரும் ஸோ அது இதை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பண்ணணும் ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு அந்த ஷார்பேஜ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட் வந்து கீழே அரும்பரும்பா அந்த லைன் இருந்துச்சு இல்லையா அங்கே லை அரும்பரும்பாக கொடுத்தாச்சு இது வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆக்சுவலாக இப்போ நம்ம ரீசெண்டாக போட்ட நிறைய வீடியோஸில் வந்து இந்த மாதிரி அரும்பருமாக நம்ம கொடுத்துருக்கோம் இதுக்கு நம்பர் ஃபோரும் நம்பர் ஜீரோவும் ரவுண்ட் பீட்ஸில் எடுத்திருக்கேன் அதாவது லாங் ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே ஷார்ட் ஸ்டிச் போட்டு திருப்பி நம்ம பக்க அதாவது சுகர் பீட்ஸ் லைனில் இருந்து எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அது பெர்ஃபெக்டாக ஜாயினாக இருக்கிற மாதிரி தெரியும் மறுபடியும் ஷார்ட் ஸ்டிச் போட்டு மறுபடியும் த்ரெட் எடுத்துகிட்டு போய்க்கணும் இது வந்து கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த மெட்டீரியல் என்ன கலரோ அந்த கலர் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க சேம் அதே மாதிரி லாங் ஸ்டிச்சு அண்ட் ஷார்ட் ஸ்டிட்ச் மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளேருந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க ஷார்ட் ஸ்டிச் போட்டுக்கோங்க சேம் அதே தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன் சேம் அதே மாதிரி தான் ஆரம்பரமாக நம்ம வைக்க போகிறோம் நம்பர் ஃபோரும் நம்பர் ஜீரோவும் ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு மேலே ஸ்டோன்ஸ் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதுக்கேந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த பார்டு ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் கட் ஸ்டோன்ஸை விட அது ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு அதில் ஜர்தோசி வச்சு ஒரு ஃபீல் கிடைக்கும் சுற்றி ஒரு கட் ஸ்டோன் வச்சு சுற்றி நம்ம ஒரு ஜர்தோசி லைன் வச்சா எப்படி இருக்கும் சேம் அந்த ஃபீலை வந்து அந்த பார்டர் ஸ்டோன் நம்மளுக்கு கொடுத்துரும் ஸோ அதனால் அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து சைஸ் வந்து நம்பர் த்ரீ நம்பர் த்ரீ தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படியே எடுத்து டச் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அது கம்ப்ளீட்டாக தெரியும் ஸோ ஒரு திலகம் ஷேப் மோட்டிஃப் மாதிரியே இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பார்ட் ஸ்டோன்ஸ் வந்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டு லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா அது முன்னாடி திரும்பிக்கும் ஸோ அதனால் நான் ஒரு பிளேட்டில் போட்டு தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த ப்ளூ வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரொம்ப லுக் சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலேயும் நம்ம நிறைய ஒர்க் பண்ணலாம் லைட்டாக கீழே மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் லுக் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ தான் இதை வந்து குட்டி குட்டியாக ப்ளவுஸ் ஃபுல்லாக போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்